ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, போன வீடியோட கண்டினியூஸ்னா, ராயல் என்ஃபீல்ட் பைக் கம்பெனியில் இருக்கிற ரிமைனிங் பைக் மாடல்ஸ் அண்ட் அதோடய ப்ரைஸ் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக அதுக்கு பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். சரி வாங்க, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கு வீடியோவில் டோட்டலாக மூணு பைக் மாடல்ஸ் பார்க்க போகிறோம். அதில் நம்ம இப்போது ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற பைக் மாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன். நமக்கு இந்த ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் பைக் மாடலில் என்னென்ன வேரியன்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, அந்த வேரியன்ட்ஸோட ப்ரைஸ் லிஸ்ட் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நமக்கு இந்த பைக் மாடலில் டோட்டலாக 6 வேரியன்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் ஃபஸ்ட் வேரியன்ட் ஹிமாலயன் கிரானைட் பிளாக், இதோட ப்ரைஸ் 2.25 lakhs. செகண்ட் வேரியன்ட் ஹிமாலயன் ஸ்னோ ஒயிட், இதோட ப்ரைஸ் 2.25 lakhs. தேர்ட் வேரியன்ட் ஹிமாலயன் ஸ்லீட் கிரே, இதோட ப்ரைஸ் 2.28 lakhs. ஃபோர்த் வேரியன்ட் ஹிமாலயன் கிராவல் கிரே, இதோட ப்ரைஸ் 2.28 lakhs. ஃபிஃப்த் வேரியன்ட் ஹிமாலயன் லேக் ப்ளூ, இதோட ப்ரைஸ் 2.30 lakhs. அந்த லாஸ்ட் வேரியன்ட், அதாவது 6th வேரியன்ட், ஹிமாலயன் ராக் ரெட், இதோட ப்ரைஸ் 2.30 lakhs. இந்த 6 வேரியன்ஸ் தான் நமக்கு இந்த ஹிமாலயன் பைக் மாடலில் அவைலபிளாக இருக்குது. இந்த 6 வேரியன்ஸில் உங்களுக்கு எந்த வேரியன்ட் பிடிச்சிருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம இப்போ அடுத்ததாக இந்த ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் பைக் மாடலில் என்னென்ன கலர்ஸ்லாம் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு இந்த பைக் மாடலில் இப்போதைக்கு 6 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கலர் ஸ்லீட் கிரே, செகண்ட் கலர் கிரேவல் கிரே, தேர்டு கலர் ராக் ரெட், ஃபோர்த்து கலர் கிரானைட் பிளாக், ஃபிஃப்த்து கலர் ஸ்னோ ஒயிட், அந்த லாஸ்ட் கலர், அதாவது 6th கலர் லேக் ப்ளூ. இந்த 6 கலர்ஸ் தான் நமக்கு இந்த ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் பைக் மாடலில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த 6 கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம இப்போ அடுத்ததாக இந்த பைக் மாடலில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம். இந்த பைக்கோட பாடி டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அட்வென்ச்சர் டூரர் பைக்ஸ். இதோட ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி 15 liters. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த பைக்கில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டு சைட்லையுமே டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த பைக்கோட மேக்ஸிமம் பவர் 24.83 PS அட் 6500 RPM. இந்த பைக்கோட மேக்ஸிமம் டார்க் 32 Nm அட் 4500 RPM. இந்த பைக்கோட என்ஜின் டைப், இது ஒரு 1 சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் SOHC ஏர் கூலட் என்ஜின். ஸோ அவ்வளோதான் வியூவர்ஸ், இந்த ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் பைக் மாடலில் இருக்கிற பல டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். நம்ம இப்போ அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ரெண்டாவது பைக் மாடலை பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் நம்ம இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகிற பைக் மாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ராயல் என்ஃபீல்ட் இன்டர்செப்டார் 650. நம்மளுக்கு இந்த ராயல் என்ஃபீல்ட் இன்டர்செப்டார் 650 பைக் மாடலில் என்னென்ன வேரியன்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, அந்த வேரியன்ட்ஸோட ப்ரைஸ் லிஸ்ட் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நமக்கு இந்த ராயல் என்ஃபீல்ட் இன்டர்செப்டர் 650 பைக் மாடலில் டோட்டலாக 6 வேரியன்ட்ஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. அதில் ஃபஸ்ட் வேரியன்ட் இன்டர்செப்டர் 650 சில்வர் ஸ்பெக்ட்ரே, இதோட ப்ரைஸ் 3.05 lakhs. செகண்ட் வேரியன்ட் இன்டர்செப்டர் 650 மால் 3, இதோட ப்ரைஸ் 3.05 lakhs. தேர்ட் வேரியன்ட் இன்டர்செப்டர் 650 ஆரஞ்ச் கிரஸ், இதோட ப்ரைஸ் 3.05 lakhs. ஃபோர்த் வேரியன்ட் இன்டர்செப்டர் 650 பிளாக் எக்ஸ்பிரஸ், இதோட ப்ரைஸ் 3.14 lakhs. ஃபிஃப்த் வேரியன்ட் இன்டர்செப்டர் 650 ராவிசிங் ரெட், இதோட ப்ரைஸ் 3.14 lakhs. அந்த லாஸ்ட் வேரியன்ட், அதாவது 6th வேரியன்ட் இன்டர்செப்டர் 650 கிளிட்டர் டஸ்ட், இதோட ப்ரைஸ் 3.29 lakhs. இந்த 6 வேரியன்ஸ் தான் நமக்கு இந்த ராயல் என்ஃபீல்ட் இன்டர்செப்டர் 650 பைக் மாடலில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த 6 வேரியன்ஸில் உங்களுக்கு எந்த வேரியன்ட் பிடிச்சிருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம்.
நம்ம இப்போ அடுத்ததா இந்த ராயல் என்ஃபீல்ட் இன்டர்செப்டர் 650 பைக் மாடலில் என்னென்ன கலர்ஸ்லாம் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு இந்த பைக் மாடலில் டோட்டலாக 6 கலர்ஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கலர் பேக்கர் எக்ஸ்பிரஸ், செகண்ட் கலர் ராவிசிங் ரெட், தேர்டு கலர் மார்க் 3, ஃபோர்த்து கலர் ஆரஞ்ச் கிரஸ், ஃபிஃப்த்து கலர் சில்வர் ஸ்பெக்ட்ரே, அந்த லாஸ்ட் கலர் அதாவது 6th கலர் கிளிட்டர் டஸ்ட். இந்த 6 கலர்ஸ் தான் நமக்கு இந்த பைக் மாடலில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த 6 கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம இப்போ அடுத்ததாக இந்த பைக் மாடலில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம். இந்த பைக்கோட பாடி டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கேஃப் ரேசர் பைக்ஸ். இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 13.7 லிட்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த பைக்கில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டு சைட்லையுமே டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த பைக்கோட மேக்ஸிமம் பவர் 47.65 பிஎஸ் அட் 7250 ஆர்பிஎம். இந்த பைக்கோட மேக்ஸிமம் டார்க் 52 Nm அட் 5250 ஆர்பிஎம். இந்த பைக்கோட என்ஜின் டைப், இது ஒரு 2-சிலிண்டர் 4-ஸ்ட்ரோக் ஏர் ஆயில் கூல்டு SOHC இன்ஜின். ஸோ அவ்வளோதான் வியூவர்ஸ், இந்த ராயல் என்ஃபீல்ட் இன்டர்செப்டர் 650 பைக் மாடலில் இருக்கிற பல டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். நாம் இப்போ அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற கடைசி பைக் மாடலை பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் நம்ம இப்போது கடைசியாக பார்க்க போகிற பைக் மாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ராயல் என்ஃபீல்ட் கான்டினென்டல் GT 650. நமக்கு இந்த கான்டினென்டல் GT 650 பைக் மாடலில் என்னென்ன வேரியன்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, அந்த வேரியன்ட்ஸோட ப்ரைஸ் லிஸ்ட் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இனி டீட்டெயில்டாக பார்க்கலாம். நமக்கு இந்த பைக் மாடலில் டோட்டலாக 5 வேரியன்ட்ஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வேரியன்ட் கான்டினென்டல் GT 650 வெண்டூரா ப்ளூ, இதோட ப்ரைஸ் 3.23 லேக்ஸ். செகண்ட் வேரியன்ட் கான்டினென்டல் GT 650 பிளாக் மேஜிக், இதோட ப்ரைஸ் 3.23 லேக்ஸ். தேர்ட் வேரியன்ட் கான்டினென்டல் GT 650 டாக்டர் மைஹெம், இதோட ப்ரைஸ் 3.31 லேக்ஸ். ஃபோர்த் வேரியன்ட் கான்டினென்டல் GT 650 ஐஸ் குவீன், இதோட ப்ரைஸ் 3.31 லேக்ஸ். அந்த லாஸ்ட் வேரியன்ட் அதாவது 5th வேரியன்ட் கான்டினென்டல் GT 650 மிஸ்டர் கிளீன், இதோட ப்ரைஸ் 3.46 லேக்ஸ். இந்த 5 வேரியன்ஸ் தான் நமக்கு இந்த ராயல் என்ஃபீல்ட் கான்டினென்டல் GT 650 பைக் மாடலில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த 5 வேரியன்ஸில் உங்களுக்கு எந்த வேரியன்ட் பிடிச்சிருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம இப்போ அடுத்ததாக இந்த பைக் மாடலில் நமக்கு என்னென்ன கலர்ஸ்லாம் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு இந்த ராயல் என்ஃபீல்ட் கான்டினென்டல் GT 650 பைக் மாடலில் டோட்டலாக 6 கலர்ஸ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கலர் மிஸ்டர் கிளீன், செகண்ட் கலர் பிளாக் மேஜிக், தேர்டு கலர் ஐஸ் குவீன், ஃபோர்த்து கலர் டாக்டர் மெஹிம், ஃபிஃப்த்து கலர் சீனைம், அந்த லாஸ்ட் கலர் அதாவது 6th கலர் வெண்டூரா ப்ளூ. இந்த 6 கலர்ஸ் தான் நமக்கு இந்த ராயல் என்ஃபீல்ட் கான்டினென்டல் GT 650 பைக் மாடலில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த 6 கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம இப்போ அடுத்ததாக இந்த பைக் மாடலில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம். இந்த பைக்கோட பாடி டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கேஃப் ரேசர் பைக்ஸ். இதில் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 12.5 லிட்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த பைக்கோட ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டு சைட்லையுமே டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த பைக்கோட மேக்ஸிமம் பவர் 47.65 பிஎஸ் அட் 7250 ஆர்பிஎம். இந்த பைக்கோட மேக்ஸிமம் டார்க் 52 Nm அட் 5250 ஆர்பிஎம். ஃபைனலாக இந்த பைக்கோட என்ஜின் டைப், இது ஒரு 2-சிலிண்டர் 4-ஸ்ட்ரோக் ஏர் ஆயில் கூல்டு SOHC இன்ஜின். ஸோ அவ்வளோதான் வியூவர்ஸ், இந்த ராயல் என்ஃபீல்ட் கான்டினென்டல் GT 650 பைக் மாடலில் இருக்கிற வேரியன்ஸ், அந்த வேரியன்ஸோட ப்ரைஸ் லிஸ்ட், இதில் என்னென்ன கலர்ஸ்லாம் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது, இதோட பாடி டைப் என்ன, இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி என்ன, இதோட பிரேக்கிங் டைப் என்ன, இந்த பைக்கோட மேக்ஸிமம் பவர் என்ன, இதோட மேக்ஸிமம் டார்க் என்ன, ஃபைனலாக இந்த பைக்கோட என்ஜின் டைப் என்ன, இது போன்ற பல டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஸோ அவ்வளோதான் வியூவர்ஸ்,
உங்களுக்கு இந்த சின்ன வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.